ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிசம்பர் 22ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தினம் ஒரு குரல். உற்றுநோய் நோன்றல் உயிர்குறுக்கன் செய்யாமை அற்றைய தவத்திற்குரு அதிகாரம் தவம். இதோடைய பொருள் என்னென்னா, தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிருக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும். எஸ்டர்டே கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2021ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டி விருது விழாவில் சிறந்த அறிமுக வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? அவனி லேக்ரா. ஜம்மு பிராந்தியத்தில் கூடுதலாக எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகளை உருவாக்க தொகுதி மறுசீரமைப்பு குழு பரிந்துரைத்துள்ளது? 6. இளஞ்சிவப்பு காவல்படை எங்கு துவங்கப்பட்டு உள்ளது? கோவா. 2021ஆம் ஆண்டிற்கான விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் விஷ்ணுபுரம் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? விக்ரமாதித்யனுக்கு. சீனாவுக்கான இந்தியாவின் புதிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பிரதீப் குமார் ராவத். அப்புறம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கியானது பட்டியலிடப்பட்ட பண வழங்கீட்டு வங்கிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட சிறு நிதியியல் வங்கிகளை அரசு முகமை வணிகத்தை மேற்கொள்வதற்கு தகுதி உள்ளன அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த முடிவானது நிதி அமைச்சகத்தின் நிதியியல் துறையுடன் கலந்து ஆலோசித்து மேற்கொள்ளப்படுகின்றது. செகண்டு, இந்தியாவில் முதல் சர்வதேச நடுவண் மற்றும் இடையீட்டு மையம் ஹைதராபாத் நகரில் வந்து திறந்திருக்காங்க. இதனை வந்து தலைமை நீதிபதி என்.வி. ரமணா மற்றும் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த முதல் சர்வதேச நடுவண் மற்றும் இடையீட்டு மையத்தை திறந்திருக்காங்க. இது எங்கேன்னா ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாள் டிசம்பர் 22. இன்றைக்கி என்ன நாள்னா தேசிய கணித தினம். அடுத்து நல்லாட்சி வாரம். நல்லாட்சி வாரம் எப்போனா டிசம்பர் 20-25 வரைக்கும். இந்த பஞ்சாயத்து ராஜ், ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த 3 அமைச்சகங்களும் சேர்ந்து தான் வந்து இந்த நல்லாட்சி வாரத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கான ஒரு திரைப்படமும் வந்து திரையிட்டிருக்காங்க. அந்த திரைப்படத்து பேர் என்னென்னா பிரசாசன் ஹாவன் ஹவர், அதுதான் அந்த திரைப்படம். இந்த நல்லாட்சி வாரத்துக்கான தீம் என்னென்னா பிரசாசன் ஹாவன் ஹி அவுர், அதுதான் அதோடைய தீம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மீண்டும் மஞ்சப்பை திட்டம். இதை வந்து தொடங்கி வச்சுருக்கோங்க யாருன்னா நம்ம தமிழ்நாட்டோடைய சிஎம் மு க ஸ்டாலின் அவங்க தான் தொடங்கி வச்சுருக்காங்க. என்றைக்குனா டிசம்பர் 23ஆம் தேதி எங்கேன்னா சென்னை கலைவாணர் அரங்கம், இங்கே தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய நோக்கம் என்னென்னா நெகிழி பைகளின் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் சுற்றுச்சூழல் துறை சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு எண்ம பலகை திட்டம், இதுவும் வந்து தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது தொடங்கி வச்சவங்க யாருன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டோடைய சிஎம் மு க ஸ்டாலின் அவங்க தான் தொடங்கி வச்சுருக்காங்க. இது எதுக்காகனா தமிழ்நாட்டில் மட்டும் 42 துறைகள் உள்ள நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களிடம் சரியாக சென்று சேர்கிறதா அப்படின்னு சொல்லி கண்காணிப்பதற்காக ஒரு குழு. இந்த 42 துறைகளை வந்து ஒரே இடத்திலிருந்து கண்காணிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் வந்து எண்ம பலகை திட்டம். நெக்ஸ்ட்டு தேசியம், பியாஸ் வளங்காப்பகத்தில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படும் கங்கை நீர் முதலைகள். இந்த கங்கை நீர் முதலைகள் அப்படின்னா இது வந்து கங்கை நீர் வந்து எவ்வளோக்குள்ளோ தூய்மையாக இருக்கோ அவ்வளோக்குள்ளோ இந்த முதலில் வந்து பல்கி பெருகும். எவ்வளோக்குள்ளோ அந்த கங்கை நீர் வந்து அசுத்தமாகுதோ அவ்வளோக்குள்ளோ அதோடைய முதலோடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து கங்கை நீர் வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்குதுன்னு அறிவதற்காக தான் வந்து இந்த கங்கை நீர் முதலைகளை வந்து ஒரு குறிகாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பழையபடிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து முதலைகளின் எண்ணிக்கை இந்த கங்கை நீரில் இந்த முதலைகளை வந்து விட்டுருக்காங்க. இதோடைய எண்ணிக்கை வந்து எவ்வளோ தூரம் பெருகுதா இல்லை குறையுதான்னு சொல்லி கண்காணிப்பதற்காக ஒரு ஏற்பாடு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நெக்ஸ்ட்டு ஸ்பேம், ஸ்பேம் அழைப்புகளால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகள் அந்த பட்டியல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்பேம் அப்படின்னா என்னென்னா நமக்கு வரக்கூடிய தேவையில்லாத கால்கள். தின் வந்து ஒரு கம்பெனிலேருந்து கால் வரும், இல்லாட்டினா ஒரு ஏதோ ஒரு பேங்க்லேருந்து கால் பண்ணி அவங்களுக்கு லோன் சாங்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லாட்டினா வந்து இங்கே வந்து இந்த மாலில் வந்து இந்த அளவுக்கு வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையில்லாமல் நிறைய கால்ஸ்லாம் வரும். அந்த கால் தான் வந்து ஸ்பேம் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலில் அந்த ஸ்பேம் காலில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 4ஆம் இடத்தில் இருக்குது. இது ஒரு மாதத்துக்கே வந்து 16.8 கோடி மோசடி அழைப்புகள் வரதா வந்து சொல்கிற நிறுவனம் எதுனா ட்ரூ காலர் நிறுவனம், இதுதான் சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பிரேசிலும், செகண்டில் வந்து பெருவும், தேர்டில் வந்து உக்ரைன் நாடும் இருக்காங்க இந்த லிஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு திபெத் விவகாரங்களுக்கான சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் யாருன்னா அஸ்ரா சையா. இவங்க வந்து ஒரு இந்திய வம்சாவளி பெண். இது நமக்கு தெரியும் சீனாவுக்கும் திபெத்துக்கும் இடையில் அந்த எல்லை விவகாரம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அதுக்காக தான் இந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து போட்டிருக்காங்க அஸ்ரா ஜெயா. அவங்க வந்து இந்திய வம்சாவளி பெண் இவங்க. நெக்ஸ்ட்டு
அரசியல் மற்றும் நிர்வாகம். 2019 ஊக்க மருந்து விதிமீறல் தரவரிசை பட்டியல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஊக்க மருந்து விதிமீறல்னா பொதுவாக வந்து விளையாட்டில் தான் அந்த மாதிரி ஊக்க மருந்தெல்லாம் நிறைய பயன்படுத்துவாங்க. ஏன்னா வந்து ரொம்ப அதிவேகமான செயல்பாடுகளுக்காக இந்த ஊக்க மருந்து. இந்த இதில் வந்து நம்ம இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. மொத்தம் வந்து 152 நிகழ்வுகள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவில். இதை கொடுத்துருக்க அமைப்பு எதுனா வேர்ல்டு ஆன்டி டோபிக் ஏஜென்சி, அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முதலிடம் ரஷ்யாவும் 2வது இடம் இத்தாலியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3400 ஏவுகணை. நம்ம ரஷ்யாட்டிலிருந்து ஏவுகணை வாங்குவதற்காக 2018 35,000 கோடியில் வந்து 5S-400 அப்படிங்கிற ஏவுகணை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஏவுகணை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதை வந்து பஞ்சாபில் வந்து நிறுவப்பட்டு உள்ளது. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தரையிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளின் போர் விமானத்தை தாக்கும் திறன் கொண்டது தான் இந்த ஏவுகணை. நெக்ஸ்ட்டு கேபி கீதா கிருஷ்ணன், இவங்க முன்னாள் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர், சமீபத்தில் வந்து காலமாயிட்டாங்க. இவங்க தமிழ்நாட்டில் 1952 ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பணிபுரிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் சர்வதேச நடுவண் மற்றும் மத்தியஸ்த சமயம், இப்போ தான் பார்த்தோது ஹைதராபாத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யார் யார்னா, இந்திய நீதிபதி என் வி ரமணாவும் முதல்வர் சந்திரசேகர் ராவ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து ஹைதராபாத்தில் இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புதிய மாவட்டங்கள், 3 புதிய மாவட்டங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னா நாகாலாந்தில். என்னென்ன மாவட்டம்னா நியூலாண்ட், செமினியு, சுமுகெடிமா அப்படிங்கிற 3 புதிய மாவட்டங்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு மொதல் 12 இருந்துச்சு, இப்போ ஒரு 3 சேர்த்து மொத்தம் 15 மாவட்டங்கள் நாகாலாந்தில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு கும்பல் வன்முறை மற்றும் கும்பல் படுகொலைக்கு எதிரான ஒரு மசோதா வந்து நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னா ஜார்க்கண்டில். இன்றைக்கி December 22 இன்றைக்கி தான் நிறைவேற்றிருக்காங்க. பொதுவாகவே வடகிழக்கு மாநிலங்கள் வந்து வன்முறை மிக அதிகளவு நடக்கும். அதுவும் கும்பலாக போய் தாக்குறது அப்படிங்கிற செயல் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும். அதுக்கு எதிரான ஒரு மசோதா தான் ஃபஸ்ட் டைம் அதை ஜார்க்கண்டில் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு மர்மகோவா. இந்த மர்மகோவானா என்னென்னா, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட இந்த மர்மகோமா அப்படிங்கிற கப்பல் வந்து ரேடார் கருவிகளுக்கும் புலப்படாத அழிப்பு கப்பலின் முதல் கடற்பயிற்சியினை அரபிக்கடலில் இந்திய கடற்படை மேற்கொண்டுள்ளது. போர்ச்சுகீசிய ஆட்சியிலிருந்து கோவா விடுவிக்கப்பட்டு 60 ஆண்டு நிறைவுடன் இதன் உருவாக்கம் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப்பட்டது. மர்மகோவா P158 திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலே கட்டமைக்கப்படும் 2வது மிகப்பெரிய ரேடாருக்கு புலப்படாத அழிப்பு கப்பலாகும். இந்த அழிப்பு கப்பலானது மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்தினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு ராஷ்ட்ரிய ஏக்தா கீதம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சமீபத்தில் ராஷ்ட்ரிய ஏக்தா கீதத்தை வெளியிட்டுள்ளார். இது யாருக்காகனா, இந்திய தேசிய மாணவர்கள் படை வீரர்களால் இயற்றப்பட்டது. இது மொத்தம் 22 மொழிகளை வந்து இயற்றியிருக்காங்க. இது தேசிய ஒருமைப்பாடு என்ற கருப்பொருளை அடிப்படையாக கொண்டதான் வந்து ராஷ்ட்ரிய ஏக்தா கீதம். இது தேசிய மாணவர் படைகளால் வந்து இயற்றப்பட்டது. இது அடுத்து கங்கை விரைவுச்சாலை திட்டம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தில் சஜஹான்பூர் என்ற இடத்தில் கங்கை விரைவுச்சாலைக்கான அடிக்கலை நாட்டினார். பணிகள் நிறைவடைந்த பிறகு இது உத்தரப்பிரதேசத்தில் மிக நீளமான விரைவுச்சாலையாக திகழும். கங்கை விரைவுச்சாலையானது மொத்தம் வந்து 594 கிலோமீட்டர் நீளமான ஒரு விரைவுச்சாலையாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், செனோபாட்ஸ். செனோபாட்ஸ் என்பவை பல்வேறு உயிரி திசுக்கள் ஒன்றிணைந்து கட்டமைக்கப்பட்ட சில விருப்பச் செயல்களை மேற்கொள்வதற்கான கணினிகளால் வடிவமைக்கப்பட்ட செயற்கையான உயிர் உடைய வடிவங்களாகும். இந்த செனோபாட்ஸ் மனித உடலில் புற்றுநோய் செல்களை கண்டறிதல் அல்லது கடலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண் நெகிழிகளை சேகரிப்பது போன்ற பயனுள்ள செயல்களை செய்யும். வருங்காலத்தில் இது வந்து பயன்படுத்தலாம் இந்த செனோபாட்ஸை. நெக்ஸ்ட்டு பார்வோ வைரஸ். கடந்த மாதத்தில் மகாராஷ்டிராவின் அமராவதி நகரில் உள்ள சுமார் 2000 செல்ல பிராணிகள் மற்றும் தெருநாய்கள் கெனைன் பாவோ வைரஸ்னால் பாதிக்கப்பட்டன. இந்த வைரஸ் வந்து 1967 கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ இந்த வைரஸ் அதிகமான பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் எதுன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் அமராவதி நகர், அங்கே தான் உள்ள வந்து அந்த பெட்ஸுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 2000 பெட்ஸுக்கு வந்து இந்த வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட்டு நடுவானில் பாதையை மாற்றி செல்லும் திறன் கொண்ட ஏவுகணை, பார்லே ஏவுகணை. இது இந்தியாவில் தான் தயாரிச்சிருக்காங்க. இதோடைய சிறப்பு என்னென்னா, தரையிலிருந்து இலக்கை துல்லியமாக தாக்கும் ஏவுகணை இந்த பார்லே ஏவுகணை. செகண்டு இடை மறிக்கும் ஏவுகணையை முறியடிக்கும் திறன் கொண்டது. இது ஒடிசாவிலிருந்து ஏபிஜி அப்துல் கலாம் தீவில் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு லைட் 1 நானோ செயற்கைக்கோள்.
அமீரகம் மற்றும் பக்ரைன் நாடுகளின் கூட்டமைப்பில் உருவானதான் இந்த லைட் ஒன் நானோ செயற்கைக்கோள். இதோடைய நோக்கம் எதுக்காகனா, வானில் உள்ள தாழ்வான குமுலஸ் மேகங்களில் மாற்றங்களை பற்றி ஆராயக்கூடிய இந்த லைட் ஒன் நானோ செயற்கைக்கோளை வந்து அமீரகம் மற்றும் அந்த பக்ரைன் அந்த ரெண்டு நாடுகள் கூட்டமைப்பினால் உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், கட்டுப்பாட்டிற்குட்பட்ட வான்வெளி விநியோக அமைப்பு டிஆர்டிஓ தான் சொன்ன டிஆர்டிஓ அது கண்டுபிடிச்சிருக்காங்க. பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு அமைச்சகமானது கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட வான்வெளி விநியோக அமைப்பினை செயல் விளக்கம் செய்து காட்டியது. ராஜஸ்தானில் வந்து மலப்புரா என்னும் இடத்தில் 5000 மீட்டர் உயரத்தில் அமைந்த இந்த ஒரு இணைப்பு மண்டலத்திலிருந்து இதன் செயல்திறன் குறித்து ஒரு செயல் விளக்கம் மேற்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட், அவார்ட்ஸ். பிபிசி விளையாட்டு ஆளுமை அவார்டு 2021 யார் கிடச்சிருக்குன்னா, எம்ஆர் ஆடுகானு அவங்களுக்கு தான் வந்து இந்த பிபிசியோடைய அவார்டு வந்து கிடச்சிருக்குது. நெக்ஸ்ட், இன்றைக்கி பார்த்த கண்ட்ரிஸ்க்கான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், தேசிய கணித தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? செகண்டு, நல்லாட்சி வாரத்தின் கருப்பொருள் என்ன? மூன்று, மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டு உள்ளது? 4, 2019 ஊக்க மருந்து விதிமீறல் தரவரிசையில் இந்தியாவின் இடம் என்ன? 5, லைட் ஒன் நானோ செயற்கைக்கோள் எந்த இரு நாடுகளின் கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது? இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.